ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஸ்டாஷ்பினில் ரெண்டு விஷயம் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க நம்ம சப்ஸ்கிரைபர். அதை பற்றின முழுமையான தகவலை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா, ஒரு மெசேஜ் அனுப்பி கேள்வி கேட்டிருந்தாங்கன்னு சப்ஸ்கிரைபர். இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்து எதற்கு வந்து அமௌண்ட் வந்து எடுக்கிறாங்கன்னு சொல்லி கேள்விகளை வந்து கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டு விஷயத்தையும் வந்து தெளிவாக வந்து பார்த்துடலாம். உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி மெசேஜ் இல்லைனா அமௌண்ட் எது எடுத்திருந்தாங்கன்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். ஃபஸ்ட்டு வந்து இந்த மெசேஜ் வந்து அனுப்பியிருந்தாங்க சப்ஸ்கிரைபர். இது எதனால் அந்த மெசேஜ் ஸ்டாஷ்பின்லாம் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கடந்த 1 மந்த்தாக வந்து அவர் வந்து பேமெண்ட் பண்ணலை, பெண்டிங்கில் வந்து போட்டிருக்காரு. அதனால் இவர் கேஷ்பின் அலாகட்டட் டு ஏ கலெக்ஷன் ஏஜென்சின்னு சொல்லி ஒரு லிங்க் வந்து அனுப்பியிருக்காங்க ஸ்டாஷ்பின்லேருந்து அஃபிஷியலாக வந்து. இது எதற்காண்டி வந்து அனுப்புனாங்கன்னா, இவர் வந்து பேமெண்ட் பண்ணாமல் இருந்திருக்காரு. ஸோ அதற்காண்டி இந்த மெசேஜ் வந்து அனுப்பியிருக்காங்க. உங்களுடைய கேஸ் வந்து கலெக்ஷன் ஏஜென்சி வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. மற்றபடி கலெக்ஷன் ஏஜென்ட் வந்து வீட்டுக்கெலாம் வருவாங்கன்னு சொல்லி அவங்க மெசேஜ் வந்து அனுப்பலை. அதனால் உங்களுக்கு வந்து கலெக்ஷன் ஏஜென்ட் வந்து வீட்டுக்கெலாம் வந்து வரமாட்டாங்க. மேக்ஸிமம் வந்து ஸ்டாஷ்பினில் வந்து கலெக்ஷன் ஏஜென்ட் வருவாங்களான்னு சொல்லி வரமாட்டாங்க. ஏன்னா இன்னும் கலெக்ஷன் ஏஜென்ட் வந்து இன்னும் போடலை ஸ்டாஷ்பினில் தமிழ்நாட்டுக்குள்ளே. ஸோ நான் கேள்விப்பட்ட அளவு மெட்ரோ சிட்டிலையும் வந்து போடலை, அந்த மாதிரி சாதாரணமான சிட்டிலையும் வந்து கலெக்ஷன் ஏஜென்ட் வந்து யாருமே வந்து ஹோம் விசிட் வந்து யாருமே பண்ணலை இது வரைக்கும். அதனால் பயப்பட வேண்டாம், நீங்கள் அமௌண்ட்டு கையில் இருக்கும்போது வந்து பே பண்ணிடுங்க. ஸோ அதான் வந்து நல்ல விஷயம். அடுத்ததுக்கான கேள்விகள் வந்து பார்த்துடலாம். அமௌண்ட்டு 354 ரூபா வந்து பே பண்ணணும், எதற்காண்டி பே பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நான் அப்டேட் ஆகலைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அமௌண்ட்டு 354 ரூபா இப்போ எல்லாருமே வந்து பேமெண்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பேமெண்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாஷ்பினில் லோன் எடுக்கும்போது வந்து அமௌண்ட் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. செகண்ட் டைம் வந்து லோன் எடுக்கும்போது அமௌண்ட்டு கட்ட வேண்டியது இருக்குது. இது எதனாலன்னா பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சார்ஜ்னு சொல்லி ஒரு சார்ஜஸ் வந்து எடுக்கிறாங்க ஸ்டாஷ்பின். இப்போ புதுசாக தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஒரு 1 இயர், அதாவது இந்த 2023 தான் வந்து இந்த 354 ரூபா சர்வீஸ் சார்ஜ் வந்து எடுக்கிறாங்க. இது பேங்க் அக்கௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் சார்ஜ் தான். இது எல்லாத்துக்குமே வந்து போட தான் செய்வாங்க. நீங்கள் அமௌண்ட் கட்டி 48 மணி நேரத்தில் வந்து இது ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்டேட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் லோன் எடுத்து உங்களுடைய அமௌண்ட்டை வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதற்கான சார்ஜஸ் தான். ஸோ இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்னது. மேலும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் எனக்கு வந்து தெரிவிங்க. அடுத்த ஒரு வேறு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி.